வந்து பினாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி இப்படிலாம் செல் பண்ணுறது, பை பண்ணுறது, அது மாதிரி விஷயம் ட்ரேடிங்கே எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கணும்னு நினச்சா கூட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பினாமோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒலிம் ட்ரேட், ஐக்யூ ஆப்ஷன், எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் மாதிரி நிறைய இருந்தாலும் அது நிறைய விஷயம் கொடுத்து உங்களுக்கு குழப்பியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பினாமோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அசட் மூலம் தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பினாமோ பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்லா வந்து பேசிக்ஸ் கற்றுட்டு பண்ணி ட்ரேடிங்னா இப்படி தானா அப்படின்னு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு பண்ணி நீங்கள் வந்து பினாமோவில் வந்து ஐக்யூ ஆப்ஷனோ ஒலிம் ட்ரேடோ அது மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய் சூஸ் பண்ணாலும், நம்ம வீடியோ சொன்னாலும் சரி, எந்த ஒரு யூடியூப் சேனல் சொன்னாலும் சரி, அதில் போய் ட்ரேட் பண்ணி மணி லாஸ் பண்ணால் நாங்கள் பொறுப்பு கிடையாது. எங்களோட வேலை இப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம் சொல்ல முடியும். நீங்கள் தான் பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக ஏர்ன் பண்ணணும். நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவோம், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது முடியும். ஆனால் நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும், நாங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தர முடியாது. ஓகே, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மினி ட்ரேடர் சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் லெவலுக்கு எப்படி நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்த சொல்லித்தர போகிறோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம மினி ட்ரேடர் சேனலில் சொல்ல போகிறோம். ட்ரேடிங்கை பற்றின மட்டும்தான் அந்த சேனலில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் பினாமோ பிளாட்ஃபார்முக்கு புதுசு ப்ரோ. நான் வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது சூதாட்டம் மாதிரி, ஏன்னா ப்ரிடிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது சூதாட்டமாக தான் இருக்கும், ஆனால் வெளியிருந்து பார்க்கறதுக்கு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகே, புதுசாக யார் வந்தாலும் சரி உங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். பினாமோவில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ரெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் இது மூணுத்துக்கு மூணு தான் ரிலேஷன் இருக்குது. இதுதான் நீங்கள் பண்ணணும், ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ இந்த இங்கே கிராஃப் மூவ் ஆகிட்டு இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கா. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் கழிச்சு, ஓகேங்களா, ஒரு நிமிஷமோ இல்லை ரெண்டு நிமிஷம் கழிச்சோ நீங்கள் வந்து இது வந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இல்லை நான் வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வரும் அப்படின்னு கொடுத்தனா வந்து ரெட் கொடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேசிக்ஸ், எல்லா ட்ரேடிங்லையும் இதுதான் நடக்கும். ஓகே, இதில் வந்து இதில் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே 5 seconds இருக்குன்னா 5 seconds ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த கிராஃபை நம்ம இப்போது பப்ஜி விளையாடும் போது நீங்கள் ஸ்கோப் இருக்குல்ல, 8x ஸ்கோப்பு, 6x ஸ்கோப்பு, 2x ஸ்கோப்பு, 3x ஸ்கோப்பு, அது மாதிரி ஒரு ஸ்கோப்னு வச்சுக்கோங்க. அந்த கிராஃபை பார்க்கக்கூடிய ஸ்கோப்பு தான் இங்கே இருக்கிற டைமிங். 5 minutesல் இந்த கிராஃப் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 30 minutesக்கு இந்த கிராஃப் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, 1 hour எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். 30 days எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்போது நான் எப்படி நான் ட்ரேட் பண்ணும்போது டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் எப்படி வந்து ஒரு நிமிஷம் கழித்து இது இப்படி ஒரு நிமிஷம் கழித்து இது வந்து அப் ஆகும் டவுன் ஆகும் நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணது கேட்டிங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ பெட்டுன்னு சொல்லக்கூடாது, எவ்வளோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, எனக்கு பெட்டிங்னே வருது, ஏன்னா அந்த பெட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, இப்போ நான் வந்து 100 rupees நான் ட்ரேட் பண்ண நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னா 100 rupees நான் வந்து ட்ரேட் பண்ண 1000 rupees போட்டுக்கலாம். ஓகே, 1000 rupees நான் ட்ரேட் பண்ண நினைக்கிறேன், என்னென்ன ட்ரேட் பண்ண நினைக்கிறேன்னா ஒரு நிமிஷம் கழித்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து அப் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் எப்படி நான் வைக்கிறது கேட்டிங்கன்னா வந்து இங்கே மேலேயே அமௌண்ட்டுன்னு இருக்கா, இங்கே நீங்கள் அமௌண்ட்டை கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு கீழே உங்களோட டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2:53 விடிக்கால் 2:53 ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 2:55, 2:56, 2:57 அதுக்கப்புறம் 3:15, 3:30 அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 1 minute, 1 minute சொல்லி 5 minutes வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காமன் நேரம், அரை மணி நேரம், 1/4 hour, 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2:52 ஆகுதுன்னா 1 minute கழிச்சு, அதாவது 2:53 இந்த கிராஃப் அப் ஆகும், 2:55 இந்த கிராஃப் அப் ஆகும், இல்லைனா 3 o'clock பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 1/2 hour கழிச்சு இந்த கிராஃப் அப் ஆகும். அது மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, நான் 2:55 கொடுத்து, சாரி 2:55 எனக்கு ரொம்ப டைம் அதிகமாகும். ஓகே, 2:54 பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து லிமிட் அப் ஆகும் அப்படின்னா கொடுக்குறேன்னா கரெக்டாக வந்து 1 minute கழிச்சு இந்த கிராஃப் வந்து அப் ஆச்சுன்னா கரெக்டாக பாருங்கள், வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, இப்போ நான் வந்து டெமோ கொள்ளதாக எந்த பிரச்சனையும் கிடையாது, ரியல் கொண்டு மாறல. ஓகேவா? இப்போ நான் வந்து 1 minute கழிச்சு இந்த கிராஃப் வந்து அப் ஆகும் ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா பாருங்கன்னா அப்பாயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இது டெமோ கொண்டு தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட கிடையாது, டவுன் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள், மூவ் ஆகிட்டுருக்கா, இது மூவ் ஆகிட்டுருக்கான்னு சொல்கிற டைம் கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 1 minute கழிச்சு இந்த கிராஃபோட டைம், அதோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஆகும் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டவுன் கொடுத்தா வந்து இந்த கிராஃபோட லிமிட் டவுன் ஆகுது, நீங்கள் ஏன் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயமே ட்ரேடிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைமை பொறுத்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணும். 1 minute கழிச்சு அப் ஆகும் டவுன் ஆகும். ஓகேவா? ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எது வேணால் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். எந்த இது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிரிப்டோ இருக்குது, இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, கிரிப்டோ இருக்குது, யூஎஸ்யூஎஸ்சி ஓடிசி இருக்குது, ஜிபிபி ஓடிசி இருக்குது, இது மாதிரி நிறைய இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தான் அந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து
100 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாலும், இல்லை பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா நீங்கள் பெட் பண்ணாலும், இல்லை பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா பெட் பண்ணாலும், நீங்கள் வந்து 83 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் 70 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் 83 ரூபா நீங்கள் சாரி இப்போ நீங்கள் 83 ரூபா ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இப்போ கிரிப்டோவில் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னா, இப்போ நான் தோத்தேன்னா எனக்கு வந்து 100 ரூபா அப்படியே போயிடும், 1000 ரூபா நான் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணேன்னா 1000 ரூபா அப்படியே போயிடும் ஓகேங்களா. ஜெயிச்சுனா எனக்கு வந்து 83%, அதாவது 830 ரூபா அப்படியே எனக்கு கிடச்சிடும். சப்போஸ் இப்போது இதில் வந்து 82 ரூபா இருக்குன்னா, இதுலேயும் தான் நீங்கள் தோத்தினா வந்து 1000 ரூபா அப்படியே போயிடும், ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 82 ரூபா அப்படியே கிடச்சிடும். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது ஒவ்வொரு அசட்டுக்கும் ஓகேங்களா, ஒவ்வொரு கரன்சி ரேஞ்சுக்கும் டிஃபர் ஆகுது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வேறவே சான்ஸ் இல்லாத பட்சத்தை தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகிறத சூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே சான்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறதே சூஸ் பண்ணுறது பெட்டர், அதெல்லாம் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பேசிக் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கிராஃப் ப்ரிடிக் பண்ணணும், நீங்கள் டைம் செட் பண்ணணும், டைம் செட் பண்ணி நீங்கள் ப்ரிடிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா, இதுதான் பேசிக்ஸு. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு கிராஃப் ப்ரிடிக் பண்ணுறேன், இப்போ என்னென்ன ப்ரிடிக் பண்ணுறேன்னா இது வந்து அப்பாகும், ஒரு நிமிஷத்தில் அப்பாகும் நான் ப்ரிடிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ப்ரிடிக் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இப்போ நான் ப்ரிடிக் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அப்படி தெரியனா ஒன்றுமே கிடையாது. இங்கே வாட்ச் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இந்த வாட்ச் சிம்பிள் உங்களுக்கு மொபைல் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இது மாதிரி டைம் காமிக்கும், 35-33 செகண்ட்ஸ் தான் இருக்குது உங்கள் ட்ரேடு க்ளோஸ் ஆகுதுக்கு அப்படி காமிக்கும் ஓகேங்களா. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பினாமோ இதெல்லாம் மட்டும் தான் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்னொரு ட்ரேட் இப்போ நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண தப்பாக இருந்தால் தான் நீங்கள் டவுன் கூட கொடுத்துக்கலாம், இன்னொரு ட்ரேட் கூட அதே டைமுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பினாமோ ஐக்யூ ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த இந்த மாதிரி பினாமோவில் மட்டும் தான் ஒரு அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை ட்ரேட் வேணால் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் பினாமோ பிளாட்ஃபார்மில் ஓகேங்களா. ஓகே, வேறு ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் அதுக்கு இன்னொரு வீடியோ போகிறேன், ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டில் 1159 ரூபா இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 700 ரூபாலேருந்து நான் தொடங்குறது தான் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் அமௌண்ட்டை நான் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் டெபாசிட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். யாராருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எதுவுமே கிடையாது, எங்கள் வந்து மாஸ்டர் கார்டு இல்லை, விசா கார்டு இல்லைன்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஸ்கில்லில் அக்கௌண்ட்டில் இல்லை, இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தெரியலனா கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் நெட் பேங்கிங் இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் எக்ஸ்சேஞ்சர்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அவரோட நம்பர் கொடுப்பார், அவர் ஜிமெயில் கூகுள் பே ஐடி கொடுப்பார், அந்த ஐடிக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் 700 ருபீஸ் மினிமம் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போட்டுவார், நீங்கள் ட்ரேட் பண்ணி மணி கெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வித்ரா பண்ணும்போது கூட அந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் வழியாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். நெட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கும் அதே மாதிரி தான் ஓகேவா, உங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் எனேபிள் பண்ணி தான் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மணி எடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மாஸ்டர் கார்டு விசா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வித்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வித்ரா பண்ணால் ஈஸியாக வித்ரா ஆயிரும் ஓகேங்களா, இது வந்து பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங்கில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் நம்ம இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ எனக்கு இந்த கிராஃப் வேணாம், இந்த கிராஃப் வேணாலும் ப்ரிடிக் பண்ண முடியல, அப்பா அம்மா டவுன் பண்ண தெரியலன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் இது பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இந்த பினாமோவில் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே சப்போர்ட் சாட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பினாமோ டீமில் வந்து சப்போர்ட் கொடுக்குறதுக்கோசரம் ஒரு பாட் வரும், அந்த பாட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே பினாமோவில் வந்து யாராச்சும் கான்டாக்ட் பர்சனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நான் சாட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கக்கூடாது ஓகேவா, நிறைய விஷயம் சாட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா வந்து ஆமாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து மொபைலையும் இருக்குது, லேப்டாப்லேயும் இருக்குது, நீங்கள் எப்படி மொபைலில் வேறு மாதிரி இருக்கும், லேப்டாப்லேயும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கும், அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பினாமோட பேசிக்ஸு, பினாமோ பிளாட்ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு அப் ஆகும் அப்படின்னு ப்ரீட் பண்ணுன்னா க்ரீனை ப்ரெஸ் பண்ணணும், ஒரு நிமிஷம் கழிச்சு டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ரெட்டை ப்ரெஸ் பண்ணணும். இதான் விஷயம். வித்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வித்ரா ஆப்ஷன் இருக்கும், டெபாசிட் பற்றி வித்ரா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் இந்த பினாமோ பிளாட்ஃபார்ம் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். நம்ம மினி ட்ரேடர் சேனலில் நிறைய